ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்தி ஹோம். இன்றைக்கி நம்ம வந்து கருவேப்பிலை வச்சு புது விதமான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலையோட விதை எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா செய்கிறதுக்கு? ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாயை வச்சிட்டோம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை விதைகளை வந்து போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதை வந்து நல்லா வதக்கலாம். நல்லா வந்து வெந்து வதங்கிருச்சு. வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இதையும் வந்து நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டு இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதையும் வந்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வந்து கொதிச்சிடும். அடுத்து வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதை வந்து இன்னொரு பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெசிபி வந்து நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃப்ரெண்ட்ஸ். இது யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். ஆனால் கருவேப்பிலை சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஹேர் லாஸ் ஆகாமல் தடுக்கும். ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் வந்து பிளாக்காக இருக்கும். ஸோ கருவேப்பிலை எல்லோரும் வந்து எவ்ரி டைம் வந்து எடுத்துக்கோங்க ஃபுட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ஜெஸ்தி ஹோம் சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.